அதே மாதிரி தான் வாக்களிச்சுங்க. அஞ்சு ஆண்டுகள் தொடர்ந்து புலம்புனீங்க, ஐயோ ஒன்றுமே செய்யலையே ஒன்றுமே செய்யலைங்க. பத்து ஆண்டுகள் மக்களுக்கு எந்த மத்திய அரசினுடைய திட்டங்களும் நலத்திட்டங்களும் எதிர்கால திட்டங்களுமே இல்லாமல் இருந்தால் இந்த தமிழ்நாடு எப்படி உருப்படும்? இது என்னுடைய தமிழ்நாடு. இந்த மொழிக்கோ இனத்துக்கோ என் மண்ணுக்கோ எந்த சிக்கல் இருந்தாலும் முதல்ல அந்த தங்கர்பிச்சான் இருப்பான். எங்கேயாவது திமுக போராடி இருக்காங்க? எந்த போராட்டத்துக்கு வரும்? சும்மா பேருக்கு கணக்காட்டுறதுக்கு வருவாங்க, ஒன்று ரெண்டு சொல்கிறதுக்கு இல்லை. எதிலையும் தரமற்ற செயல்பாடுகள் தொடர்ந்து, இதெல்லாம் மாறணும், மக்களும் மாறணும், எல்லாம் மாறணும். அதாவது இந்த தேர்தல் முடிவு வருது பாருங்க, அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் இந்த வாக்களிச்சவங்கெல்லாம் மகிழ்ச்சி. அடுத்து வர்ற அந்த ஐந்து ஆண்டுகளும் புலம்பியே சாக வேண்டிதான். கடந்த முறை அதே மாதிரி தான் வாக்களிச்சுங்க, அஞ்சு ஆண்டுகள் தொடர்ந்து புலம்புனீங்க, ஐயோ ஒன்றுமே செய்யலையே ஒன்றுமே செய்யலைங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். என் மக்களை நான் கேட்குறேன், உங்களுடைய தொகுதியினுடைய எம்பி போன முறை, அதுக்கு முன்னாடி இருந்த எம்பி உங்களுக்கு என்ன செய்திருக்காங்க? எதுக்காக மறுபடியும் அவங்களுக்கு வாக்களிச்சுங்க? அதே கட்சி அதே உறுப்பினர்கள் எதுக்கு வாக்களிக்கிறீங்க? இதிலிருந்து மக்கள் வெளிவராத வரைக்கும் உங்களுக்கான அரசியல் விடுதலை எப்படி கிடைக்கும்? உங்களுடைய வாக்குரிமையை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பத்து ஆண்டுகள் மக்களுக்கு எந்த மத்திய அரசினுடைய திட்டங்களும் நலத்திட்டங்களும் எதிர்கால திட்டங்களுமே இல்லாமல் இருந்தால் இந்த தமிழ்நாடு எப்படி உருப்படும்? இதெல்லாம் நினச்சி பாருங்கள், நினச்சி பார்ப்பீங்க, இனிமேல் நினச்சி பார்ப்பீங்க. கொண்டாடியாச்சு வெற்றி கொண்டாட்டத்தை, அடுத்த ஐந்து ஆண்டுகள் எப்படி கடத்த போகிறீங்க பாருங்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, இது என்னுடைய மாவட்டம், இது என்னுடைய தமிழ்நாடு. இந்த மொழிக்கோ இனத்துக்கோ என் மண்ணுக்கோ எந்த சிக்கல் இருந்தாலும் முதல்ல அந்த தங்கர்பிச்சான் இருப்பான். என்னுடைய நான் சார்ந்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும், நீங்கள் ஒன்று தெரியுங்களா, இது மூணுக்கும் எந்த சிக்கல் வந்தாலும் முதல்ல வந்து தலையை கொடுக்கறது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும். எங்கேயாவது திமுக போராடி இருக்காங்க? எந்த போராட்டத்துக்கு வருவாங்க? சும்மா பேருக்கு கணக்காட்டுறதுக்கு வருவாங்க. அதிமுக வந்து போராடிச்சிருதா? யார் போராடுறாங்க? ஒன்று ரெண்டு சொல்கிறதுக்கு இல்லை. எதிலையும் தரமற்ற செயல்பாடுகள் தொடர்ந்து, இதெல்லாம் மாறணும், மக்களும் மாறணும், எல்லாம் மாறணும். அதுக்கு மேலே எப்படி சொல்கிறது? ஏற்கனவே 44,000 ஏக்கர்கள் விளை நிலங்கள், மூன்று போகங்களும் விளையக்கூடிய விளை நிலங்களை பிடுங்கி ஆயிரக்கணக்கான கிராமங்களை வெளியேற்றி ஏதிலிகளாக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு அரசாங்கங்கள் அதிமுக திமுக ரெண்டுக்கும் 32,620 கோடி இந்த தரகர் வேலையை பார்த்ததுக்காக என்எல்சி நிறுவனம் பணத்தை கொடுக்குது. அந்த பணமெல்லாம் யார் கொடுக்கணும்? நிலம் கொடுத்தவனு கொடுக்கணும். அந்த பணத்தை முதல்ல கொடுக்க சொல்லுங்களேன். பணம் நிலம் கொடுத்தவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள் அரசாங்கத்தை. இப்போ கூட ஸ்டாலின் ஐயா அரசாங்கம் இப்போ எத்தனை கோடி வாங்கியிருக்குன்னு நான் காட்டுறேன் கணக்கு. ஆர்டி ஆக்டில் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வரைக்கும் ஒரு பக்கம் அந்த பணத்தையும் வாங்கிக்கிறீங்க, அவங்களுக்கு வேலை கொடுப்பணும் எப்படி கொடுப்பீங்க? அது போக இப்போ 23,000 ஏக்கர் நிலத்தை வந்து எடுக்கிறதுக்கு இங்கே தான் நம்ம வேளாண்மைத்துறை அமைச்சர் தான் காவல்துறை வச்சுக்கிட்டு இதே மாவட்ட ஆட்சியர் தான் போய் நிற்கிறாரு. இவங்களாம் நிலத்தை பிடுங்குறதா நிற்கிறாங்க, இவங்களாம் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் ஒரு நிலை வரட்டும், பார்த்துக்கோம். நான் மீண்டும் சொல்கிறது தான், இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்று என்னாச்சு? வெற்றி பெற்றால் அவங்களுக்கு தான் லாபம். திமுகவோட இருந்தால் திமுக தான் லாபம், அதிமுகவோட அதிமுகவுக்கு தான் லாபம். அதை வச்சு என்ன செய்ய முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சி ஆள்றது என்றைக்கு? அதுக்கான திட்டங்கள் தான், அதுக்கான எதிர்கால திட்டங்களுக்காக இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கு. அது போக போக உங்களுக்கு தெரியும்.